ஹாய், வெல்கம் டு கிச்சன் வித் சிவா யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி டேஸ்டியான ஒரு சூப்பரான ஒரு கேசரி தான். முதல்ல ஒரு கடாய் வச்சு ஒரு கப் ரவையை சேர்த்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் நாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதுமே கொஞ்சமாக நாம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ரவையை சேர்த்துட்டு தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. தண்ணி வத்துனதுமே பார்த்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் அடுப்பில் ஒரு சின்னதாக ஒரு பேன் வச்சு 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேவையான முந்திரி பருப்பு. முந்திரி பொரிஞ்சதும் கொஞ்சமாக உலர் திராட்சை. இது ரெண்டையும் வறுத்தெடுத்து நாம் கேசரியில் சேர்த்துக்கலாம். இது கூட கடைசியாக ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு டேஸ்டான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டான ஒரு ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ரவா கேசரி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். திரும்ப திரும்ப இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் இந்த ரவா கேசரியை கண்டிப்பாக செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்க கிச்சன் வித் சிவா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.